வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு உதகை தொட்டபெட்டாவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். தொலைநோக்கி கருவி பழுதாகியதால் பள்ளத்தாக்கு காட்சிகளை காண முடியாமல் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமாரிடம் கேட்கலாம். சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. இப்ப நீலகிரி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா தற்போது வந்து இதமான காலநிலை நிலவுகிறது. மேலும் வந்து இந்த சனி ஞாயிறு வந்து வார விடுமுறை என்பதால் இங்க நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து ஏராளமான வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னாக்கா உதகை அருகே உள்ள தொட்டபெட்டா மலை சிகரம் என்பது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கடல் மட்டத்தில இருந்து 200-600 மீட்டருக்கு உயரத்துல இருக்கிற இந்த மலைப்பகுதி. அது இந்த மலைப்பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா அதாவது நீலகிரி மாவட்டத்திலிருந்து இருக்குள்ள அத்தனை சுற்றுலா தலங்களையும் வந்து இங்க அமைக்கப்பட்டுள்ள வந்து சிகரத்துல இருந்து தொலைநோக்கி மூலம் வந்து அத்தனை வந்து அத்தனை பகுதியும் வந்து பார்க்க முடியும், அருகில் பார்க்க முடியும். முதலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து 3 தொலைநோக்கிகள் வந்து வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து ஊட்டி நகரத்தை நோக்கியும், மற்றொன்று குன்னூர் பகுதியை நோக்கியும், மற்றொன்று வந்து பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கியும் வந்து அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கும்படியாக வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெலஸ்கோப்பு தான் வந்து அந்த டெலஸ்கோப் ஹவுஸில் இருக்குது. இது அதுவும் வந்து சரியாக வந்து அது வேலை செய்யாதனால இங்கே வர சுற்றுலா பயணிகள் வந்து இயற்கை காட்சிகளை வந்து அந்த டெலஸ்கோப் மூலமாக வந்து அருகில் பார்க்க முடியாமல் வந்து ஏமாற்றத்துடன் வந்து செல்றாங்க. அதனால வந்து இந்த சுற்றுலா வளர்ச்சி கழகத்து மூலம் இருக்கும் வந்து இந்த டெலஸ்கோப் ஹவுஸ்ல இருக்கிற வந்து இந்த டெலஸ்கோப்பை உடனடியா வந்து மாத்திரம் சொல்லி சுற்றுலா பயணிகள் தற்போது கோரிக்கை விட்டுருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.